உறுப்பினர்களோட தொகுதியில் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதியில் ஏற்பாடு பண்ணாங்க. சுகாதாரத்துறை செயலர் அருண் வந்து எல்லா விதத்திலும் அவர் உதவி செய்வார். பொதுமக்கள் இதில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தடுப்பூசி இப்போதும் போதிய அளவு இருக்குது. அதுக்கு மேலும் வர்றதுக்கு வரவழைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம். அதனால் தட்டுப்பாடு இல்லாமல் தடுப்பூசி கிடைப்பதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம். லாக்டவுன் லாக்டவுன்னா எல்லாத்துக்கும் ஈஸி. எனக்கு போடுறோம், எங்களுக்கு அரசாங்கத்தில் எனக்கோ முதலமைச்சருக்கோ நாங்கள் முடிவு பண்ணி போடுறது ரொம்ப சுலபம் தான். ஆனால் அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வரும்பொழுது இந்த தளர்வுகளோடு எச்சரிக்கையோடு நாம் இருக்க பழகிக்கொண்டால் கரோனாவும் நம்மளை ஒன்றும் செய்யாது, பொருளாதார பின்னடைவு இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம். அரசாங்கம்ன்றது எல்லாத்தையும் உடனே அடைச்சிட்டு மக்களை உள்ள இருக்க சொல்கிறது சுலபம்தான். ஆனால் மக்கள் அதில் பாதிக்கப்படுறாங்கன்றால் கொஞ்சம் 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 தளர்வுகளை கொடுத்து கொடுத்து பார்க்கலாம். கரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அத்தனை முயற்சிகளும் நம்ம மேற்கொள்ளலாம். ஒரே நேரம் எல்லா தளர்வுகளும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்தை அதிகரிக்கலாம். சில கடைகள் இப்போது அத்தியாவசிய பொருட்கள் மட்டும்தான் கொடுக்குறோம். இப்போ வந்து ஸ்கார் பார்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு சின்ன ஃபேஸ். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேறு கடைகள் திறக்க முடியுமா ஏழாந்தேதின்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு ஒரு பொருளாதார இயல்பை கொடுக்கலாம் அப்படின்றது நினைப்பு. என்கிட்ட மக்களுக்கு 3000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அதில் நம்ம முதல் கையெழுத்து போகல, எந்த தயக்கமும் இல்லாமல் நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும் சில நடைமுறைகளை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் முடிவு செய்து என்னைக்குன்னு அறிவிப்பான்.